தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். செல்லங்குப்பம் கிராம மக்கள் திமுகவினரை ஊருக்குள் விடாததால் பரபரப்பு, கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம். இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து, கணவன் மனைவி பலி, குழந்தைக்கு தீவிர சிகிச்சை. மக்களுக்கு கொடுப்பவர் ராகுல் காந்தி, எடுப்பவர் மோடி, கோவில்பட்டியில் செல்வ பெருந்தகை பேச்சு. இனி விரிவான செய்திகள். உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டையில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசிய போது தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி தர்மம் என சொல்லிக்கொண்ட அதிமுக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு செயல்பட்டார்கள். மக்கள் விரோத சட்டங்களையும் இதற்காக ஆதரித்தனர். திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் போன்ற கட்சிகள் மாற்று கருத்துகள் கூறினால் அதனையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவர். தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி பானை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு கேள்வி எழுப்புகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக செல்ல விரும்புகிறேன். இந்த தொழில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளரை தோற்கடித்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு வாக்கு சேகரிக்க சென்ற கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு வாக்கு சேகரிக்க சென்ற தமிழ்நாடு துணை சபாநாயகர் பிச்சாண்டியை கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி செல்லக்குப்பம் கிராம ஊர் பொதுமக்கள் திமுகவினரை ஊருக்குள் விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு வாக்கு கேட்டு வந்த கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கோரும் தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கோரும் தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்திய தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி, முடநீக்கல் வல்லுநர் பிரபாகரன் உள்ளிட்டோருடன் மாற்றுத்திறனாளிகள் 100 நபர்கள், பெட்ரோல் வாகனத்துடன் பொதுமக்கள், கல்லூரி மாணவிகள் என 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகள் மாவட்ட ஆட்சியர் உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் கம்பெனி ஊழியர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 18 லட்சம் ரூபாய் இழந்துள்ளதால் கடன் தொல்லை தாங்காமல் வீட்டிற்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பிரமணியன் மகன் 29 வயதான ஜெயராமன். இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஐதராபாத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் அங்கு ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையாகி தனது நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளிட்டவர்களிடம் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மியில் 18 லட்சம் ரூபாய் இழந்து உள்ளதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து கடன் கொடுத்தவர்கள் ஜெயராமனுக்கு போனில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து கேட்டு வந்ததால் மன உளைச்சலில் இருந்தவர் தனது அப்பாவிடம் இது குறித்து கூறியுள்ளார். அதற்கு அவரது அப்பா, நமது வீட்டை பேங்கில் அடமானம் போட்டு உனது கடனை திருப்பி கொடுத்து விடலாம், அதற்காக நீ ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நீ புறப்பட்டு ஊருக்கு வா என்று கூறியதனை தொடர்ந்து கடந்த 3 நாட்கள் முன்புதான்
சொந்த ஊரான வண்டிப்பாளையத்திற்கு வந்துள்ளார் இந்த வாலிபர். இவர் வந்த பிறகும் தொடர்ந்து அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த மன உளைச்சலின் காரணமாக தனது அப்பாவிற்கும் நண்பர்களுக்கும் தனது உடன் பிறந்த அண்ணனுக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு நேற்று இரவு அவர் திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தினை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினரும் திருநாவலூர் காவல்துறையினரும் விரைந்து வந்து அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு சோகமும் ஏற்பட்டு உள்ளது. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை பறிகொடுத்த வாலிபர் தனது அப்பா அம்மா மற்றும் அண்ணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிய அந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற தற்கொலை நடக்காமல் இருக்க உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்துச்சு இந்த வழியாக வரும்போது. முத்துலாபுரம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை தனிநபர் வேலி அமைத்து மறைத்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்தனர். அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியம் கோம்பைத்தொழு அருகே உள்ள முத்துலாபுரம் கிராமம் அமைந்துள்ளது. கோம்பைத்தொழு சாலையிலிருந்து முத்துலாபுரம் கிராமத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தனிநபர்கள் நேற்று முத்துலாபுரம் கிராமத்திற்கு செல்லும் சாலையை அடைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் கேட்கும்போது சாலை பட்டாவில் இருப்பதாகவும் அதனால் சாலையை யாரும் பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த முத்துலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோம்பைத்தொழு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மயிலாடும்பறை காவல் சார்பு ஆய்வாளர் ராமசாமி, தனிப்பிரிவு காவலர் பாண்டியராஜன், ஊராட்சி மன்ற தலைவர் பால் கண்ணன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் தனிநபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படியும் அதன் பின்னர் சாலை பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பதற்காக காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கடைமலை மயிலை ஒன்றிய கிராமங்களில் அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அமமுக வேட்பாளர் தினகரன் இருவருமே ஒரு காலத்தில் அதிமுக கட்சியில் இருந்தவர்கள். இருவரும் அதிமுகவின் இரட்டை நிலை சின்னத்தால் மக்களுக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் கால கொடுமை, தற்போது இருவருமே இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். அதேபோல் இரட்டை இலை சின்னத்தை முடக்க பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தவர்கள். அவர்களை அம்மாவின் ஆன்மா என்றும் மன்னிக்காது. இருவரையும் மக்களாகிய நீங்கள் டெபாசிட் இழக்க செய்து என்னை அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். தேர்தலில் வெற்றி பெற்ற உடன் கடமலை மயிலை ஒன்றிய மலை கிராம மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார். பிரச்சாரத்தின் போது அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர், கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர்கள் எஸ் எம் ராமர், செந்தட்டி காளை, தேமுதிக ஒன்றிய செயலாளர் நாகர், பரமராஜ், கடமலை ராமர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு கருத்து கணிப்பு நேற்று எனக்கு வந்தது டெல்லியில இருந்து. அறிவித்துள்ளார்
நடந்ததா மக்களுக்கு சேவை செய்திருக்கேன் ஆட்சி, இந்த மக்களை இது பண்றதுக்கு ஆட்சி, இந்த ஆட்சி மாறணும்னா நீங்க அடுத்து இரட்டலைக்கு ஓட்டு போடணும். 2026 கடமலை மயிலை ஒன்றிய கிராமங்களில் நேற்று மாலை திமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து சினிமா நடிகரும் நட்சத்திர பேச்சாளருமான வாகை சந்திரசேகர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கண்ணமனூர் கிராமத்தில் அண்ணா நகர், பாலுத்து, கடமலை குண்டு, கும்னன் தொழு, பொன்னன் படுகை, மயிலாடும்பாறை, தங்கமால்புரம், தர்மராஜபுரம், வைகை நகர், வருசநாடு கிராமங்கள் வழியாக சிங்கராஜபுரம் கிராமத்தில் பிரச்சாரம் முடிவடைந்தது. பிரச்சாரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் பேசியதாவது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 400 ரூபாயாக இருந்த சிலிண்டர் கடந்த 10 ஆண்டுகால பாஜகவின் ஆட்சியில் 1200 ரூபாயாக மாறியுள்ளது. பாஜக என்றைக்கும் பணக்காரர்களுக்கான கட்சி. அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா கூட்டணியில் களமிறங்கும் திமுக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையப் போவது உறுதி. அதன் பின்னர் சிலிண்டரின் விலை 500 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்படும். இதனால் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 700 ரூபாய் வரை சேமிப்பாகும். அதேபோல் பெட்ரோல் விலை 75 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்படும். ஏற்கனவே திமுக அரசின் சார்பில் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மகளிர்களுக்கு இலவச பேருந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பெண்கள் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பொறுப்பேற்றார். தற்போது தேனி தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடும் டிடிவி தினகரன் சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குவதற்காக ஓ பன்னீர்செல்வத்தை மிரட்டி பதவியை ராஜினாமா செய்ய வைத்தார். இதை ஓ பன்னீர்செல்வமே தர்ம யுத்தத்தின் போது தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்றார். அதேபோல் மற்றொரு வழக்கில் தினகரன் சிறைக்கு சென்றார். இதற்கு பாஜக கட்சியே முக்கிய காரணம். பாஜக 30 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் வெற்றி பெறாது என கடுமையான குற்றம் சாட்டிய டிடிவி தினகரன் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரை பொதுமக்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என பேசினார். பிரச்சாரத்தின் போது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் சுப்பிரமணி, தங்கபாண்டியன், ஒன்றிய குழு தலைவர் சித்ரா சுரேஷ் மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் தேசிங்கு ராஜன், தமிழரசன், ஒன்றிய துணை செயலாளர் சேர்மலை, கவுன்சிலர்கள் பிரபாகரன், மச்சக்காலை கருப்பையா, சிலம்பரசன், ஆயுதப்பள்ளி மணிமாறன், குறிஞ்சி மாடசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மக்களுக்கு கொடுப்பவர் ராகுல் காந்தி, மக்களிடமிருந்து எடுப்பவர் தான் மோடி. மக்களே, கொடுப்பவர் வேண்டுமா எடுப்பவர் வேண்டுமா நீங்களே முடிவு செய்யுங்கள். கோவில்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் செல்வ பெருந்தகை பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், தூத்துக்குடி என்றாலே ஞாபகத்திற்கு வருவது ஸ்டெர்லைட் ஆலை. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு எவ்வளவு நாம் போராடினோம், எவ்வளவு போராட்டங்களை நடத்தினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் வாக்கு கேட்க வருகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. 10 ஆண்டுகால ஆட்சியில் மோடி அளித்த வாக்கு உறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. வங்கியில் 1000-2000 ரூபாய் போட்ட காசு எல்லாம் போச்சு. எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றி உள்ளாரா? தமிழ்நாட்டின் நலன், பாதுகாப்பு, வளர்ச்சி எல்லாத்தையும் பறித்து கொண்டார் மோடி. அதற்கு துணை போனவர்தான் எடப்பாடி. கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றியவர்தான் நம் முதல்வர் மு க ஸ்டாலின். மதிய உணவை கொண்டு வந்தவர் காமராஜர், காலை உணவை கொண்டு வந்தவர் ஸ்டாலின். ஏழை எளிய மக்களை காப்பாற்ற காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம்தான் மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விலைமதிக்க முடியாத வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு அளிக்க வேண்டும். மக்களுக்கு கொடுப்பவர் ராகுல் காந்தி, மக்களிடமிருந்து எடுப்பவர் தான் மோடி. மக்களே, கொடுப்பவர் வேண்டுமா எடுப்பவர் வேண்டுமா
நீங்களே முடிவு செய்யுங்கள். என்னுடைய உணவு உடையை தேர்வு செய்வதற்கு இவர்கள் யார் என்று உரையாற்றினார். இப்பிரச்சாரத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்பு சகோதரி கனிமொழி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் திருமதி சரோஜா அவர்களை, விடுதலை சிறுத்தைகளை மாவட்ட செயலாளர் முருகன், என்னென்ன வாக்குறுதியை சோனியா காந்தி காங்கிரஸ் உடைய ஆட்சி, ஆனா இவர் என்ன கொண்டு வந்தாரு, வேலை வாய்ப்பு இல்லை, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இருந்த 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இப்ப அறிவிப்பு செஞ்சிருக்காங்க, நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து பிரகடனப்படுத்துகிறோம். எங்க தாய்மார்கள் எல்லாம் நிக்கிறீங்க, யார் யாரெல்லாம் யாழ்மையில் இருக்கிறார்களோ, வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். 1 லட்சம் ஒரு வருடத்திற்கு. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார், அது கூட இனிமே 8500 ரூபாய், 8000 சில்லறை ரூபாய் வரப்போகுது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ், நான் டெஸ்டுக்கு பிரிப்பேர் ஆகணும், இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடா, என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கர், இவ்வளவு பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளியே போ. செய்திகள் தொடர்கின்றன. மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார் என முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் உறுதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட விஜய மாநகரம் கிராமத்தில் பாமக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் அக்கட்சியின் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவரும் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் கோவிந்தசாமி வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் இயக்குனர் தங்க பச்சானுக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போது பொதுமக்கள் ஆர்வத்துடன் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்தனர். பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கோவிந்தசாமி கூறியது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இயக்குனர் தங்க பச்சான் மாபெரும் வெற்றி பெற்று மாம்பழ சின்னத்துடன் பலாப்பழத்தையும் டெல்லிக்கு கொண்டு செல்வார் எனவும், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார் என உறுதியளித்தார். மேலும் கிராமங்கள் தோறும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாகவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இருப்பதாக கூறினார். இந்நிகழ்வில் பாஜக, பாமக, ஐஜேகே, அமமுக நிர்வாகிகள் பலர் கூட இருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பத்திரைக்கோட்டை சேர்ந்த மண்ணின் மைந்தர் தங்கர்பச்சன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றார்கள். இங்கு அனைத்து கட்சி தோழர்களும் நண்பர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற கட்சி தொண்டர்களும் செயல்படுகின்றார்கள். 3வது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வருவது உறுதியாகிவிட்ட நிலையிலே இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு பதிவுத்துறை ஓய்வு பெற்ற எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் ஓய்வு பெற்ற எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது.
விழாவிற்கு மாநில தலைவர் மதலைமுத்து தலைமை தாங்கினர். மாநில சட்ட ஆலோசகர் ராஜா, விருத்தாச்சலம் ஆறுமுகம், சிதம்பரம் மணிவாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பு செயலாளர் திருச்சி தங்கராசு, விழுப்புரம் உதயசூரியன், விருத்தாச்சலம் பெரிய நாயகம், மாநில பொருளாளர் சதாசிவம், மாநில தலைவர் சென்னை வரதராஜன், தலைமை நிலைய செயலாளர் கடலூர் அரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வருங்கால செயல்பாடுகள் குறித்தும், கடந்த மாதம் ஓய்வு பெற்ற சார் பதிவாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்க ஊழியர்களுக்கு உடனடியாக பாராட்டு விழா நடத்த வேண்டும், ஏப்ரல் 14 தேதி சங்கத்தின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், பதிவுத்துறையில் பணிபுரியும் போது நபனி நீக்கம் செய்யப்படும் பதிவாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய பணிக்கொடையை தவிர்த்து மற்ற பணப்பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தின் விருத்தாச்சலம் ராமலிங்கம், கடலூர் ராவணன், ஈரோடு மாவட்ட தலைவர் சுவாமிநாதன், நிர்வாகிகள் சாமி கண்ணு, பிச்சை துரைசாமி, முத்துசாமி, சிவலிங்கம், தங்கராசு, கலியப்பெருமாள், மனோகர், செல்வராஜா, காசிநாதன், பாஸ்கரன், தங்கராசு, சகாதேவன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அவர்களை தமிழ்நாடு முழுக்க இந்த ஓய்வுபட்ட சூழ்நிலையிலும் இவருக்காக மேற்பரப்பை சேர்ந்த கையில தான் வாங்கி கொடுக்கும். சிறுபாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி கணவன் மனைவி சம்பவ இடத்தில் உயிரிழப்பு. 2 குழந்தை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள சிறுபாக்கம் அருகே மேற்கு காட்டுக்கோட்டை கொளவை கிராமத்தைச் சேர்ந்த ராயப்பன் மகன் ராஜதுரை, இவர் தனது 4 கர்ப்பிணி மனைவி மதுமதியை மருத்துவ பரிசோதனைக்காக கழுதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது 2 குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு கழுதூர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது சேலம் டு விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் களத்தூர் கைகாட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்டு துடிதுடித்து கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 குழந்தை புகழ் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து இது பற்றி தகவல் அறிந்து வந்த சிறுபாக்கம் காவல்துறையினர் இறந்து போன கணவன் மனைவி 2 உடலையும் மீட்டு உடல்கூறு ஆய்வுக்கு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிறுபாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி வயிற்றில் 4 குழந்தை இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செல்லங்குப்பம் கிராம மக்கள் திமுகவினரை ஊருக்குள் விடாததால் பரபரப்பு, கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம். இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து, கணவன் மனைவி பலி, குழந்தைக்கு தீவிர சிகிச்சை. மக்களுக்கு கொடுப்பவர் ராகுல் காந்தி, எடுப்பவர் மோடி, கோவில்பட்டியில் செல்வ பெருந்தகை பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.